வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதா இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கவனிங்க. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் இந்த முருகப்பெருமானின் அடிப்படை வீடுகளில் ஒன்றாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இல்லை என்றால் அவர்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை, தொழிலில் முன்னேற்றம், இந்த மாதிரி பல தடங்கல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறான தடைகள் வந்து நீங்கி குரு பலன் கிடைக்க நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தாலே வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து சிறப்புமிக்க திருச்செந்தூர் கோயிலின் முக்கிய ஒரு குறிப்பை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். அறுபடி வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற 5 கோயில்களும் குன்றுகளின் மேல் அமைந்துள்ளது என்று அனைவருக்கும் வந்து நினைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திருச்செந்தூர் கோயிலும் ஒரு சிறிய குன்றின் மேல்தான் வந்து அமைந்துள்ளது. இதற்கு உதாரணமாக அங்குள்ள வள்ளி குகையினை ஒட்டி மணல் மேடுகள் வந்து இருப்பதை வந்து நம்மளால் காண முடியும். இந்த மணல் குன்றுகளின் மீது தான் வந்து திருச்செந்தூர் கோயிலே வந்து அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் முருகரை தரிசித்து மட்டுமே வந்து வந்திருப்பாங்க. ஆனால் முருகனது கருவறைக்கு பின்னால் முருகப்பெருமானை வழிபட்ட பஞ்சலிங்க சன்னதி வந்து இருக்கு. இந்த பஞ்சலிங்க சன்னதிக்கு சென்று இந்த பஞ்சலிங்கங்களை வந்து தொழுது நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமானின் திருவருள் வந்து நிறைவாக வந்து நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே வந்து இந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கும் கட்டிடங்கள் எப்போதும் வந்து இந்த கடல் மட்டத்தில் இருந்து மிகவும் உயரமாகவே வந்து கட்டப்பட்டு இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் முருக கோவிலின் கருவறை கடல் மட்டத்தில் இருந்து 10 தாழ்வாகவே வந்து அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கடல் பரப்பிலிருந்து 220 அடிகளுக்கு அருகாமையிலே வந்து இந்த கோயில் வந்து இருக்கு. எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்து வந்த போதும் வந்து இதுவரை எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இந்த கோயிலுக்கு பாதித்தது இல்லை. இதுவரை வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு ரீசனே வந்து முருகப்பெருமானின் மகிமையின் தான் வந்து இருக்கு. சரி, இந்த முருகப்பெருமானின் கோயிலுக்கு அருகில் இருக்கும் 4 கிணறு எப்போதும் வந்து வற்றாமல் நீர் சுரந்து கொண்டே வந்து இருக்கும். இது அதிசயமான ஒரு இடம்தான். கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இந்த கிணற்றில் மட்டும் குடிக்கும் அளவுக்கு ஒரு நல்ல நீர் சுரப்பது அதிசயத்திலும் அது ஒரு அதிசயம்தான். இந்த முருகப்பெருமானின் அவருடைய படை வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக தான் வந்து அம்பு ஏதி ஒரு நீற்றை வந்து இதுக்கு வந்து ஏற்படுத்தினார்கள். அதுவே வந்து இந்த 4 கிணறுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த திருச்செந்தூர் கோயிலை கட்டும்போது வந்து அதற்கு பெரிதளவில் வந்து துணை புரிந்த 3 அடிகளாரின் சமாதி இந்த முருகன் கோயிலுக்கு சிறிது தூரத்தில் வந்து இருக்கு. இந்த 3 அடிகளாரின் சமாதியும் அந்த மூவர் சமாதின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுகிறது. இவர்களின் சென்று வந்து நம்ம தொழுதோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. திருச்செந்தூர் முருகனின் மற்றும் ஒரு பெருமை என்னவென்றன்னு பார்த்தோம்னா டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வந்து இருந்தபோது முருகன் சிலையை வந்து கடத்தி அவர்களது நாட்டுக்கு வந்து கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அப்போது கடலுக்கு நடுவே செல்லும்போது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சூறாவளி வந்து அடிக்க தொடங்கியது. அப்போது அவர்கள் வந்து தங்கள் தவற்றை வந்து உணர்ந்து முருகர் சிலையை கடலில் போட்ட பின்னரே சூறாவளி வந்து நின்றுச்சு. சில காலங்கள் கழித்து வந்து ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய முருகன் தான் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி வெளியே எடுக்க சொன்னார். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முருகன் சிலையும் திருச்செந்தூர் கோயிலுள்ளே தான் வந்து இருக்கிறார். இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து திருச்செந்தூர் கோயிலின் சிறப்பு அம்சங்கள். நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்க போனீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.